இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நம்முடன் இணையத்தில் இணைந்திருக்கிறார். அவருடைய அலுவல்களுக்கு இடையில் நம்முடைய அழைப்புக்கு இணங்கி இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு எங்களுடைய அது எங்களுடைய பாக்கியம்னு நாங்க கருதுறோம் சார். ஆக்சுவலா கலைஞர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுதே பாரதி பத்தி பேசிட்டு இருக்கோம். கலைஞர்கள் அப்படின்னு நினைக்கும் பொழுதே நமக்கு ஒரு தாட் வருது, என்னன்னா அந்த காபி ரைட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அது லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில ரொம்ப பிரபலம் ஆயிட்டு இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் சில வருடங்களாக. அந்த வகையில சமீபத்துல லார்ட்ஷிப் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட், லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில ரொம்ப பாப்புலரான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தார். நோவெக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்ற ஒரு காபிரைட் கேஸ் அது. அதனோட டெக்னிக்காலிட்டி எல்லாம் தள்ளி வச்சிருவோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப அருமையா ஒரு ஆரப் ஃப்ரேஸ் ஹிஃபா ஆட் அடாப் அப்படின்னு ஒரு ஆரப் ஃப்ரேஸோட அதை ஆரம்பிச்சிருப்பார். அதாவது கலைஞர்கள் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா ஆத்மாவை தொடர அளவுக்கு தன்னுடைய கலை வடிவத்தை வெளிப்படுத்துறாங்க. ஒரு மிகப்பெரிய பெயின் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கலையை உள்ள வச்சுக்கிறது தான், அவங்களால எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வெளிப்படும் பொழுது அவர்களுக்கு உரிய சன்மானங்கள் கிடைக்க வேண்டும், ஏன்னா அவங்களுக்கு உரிய ரெக்கக்னிஷனோ செலிப்ரேஷனோ கிடைக்கலன்னா ஒரு மிசரபிள் லைஃப் அவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்றது அரப் சொசைட்டியில இருக்கிற ஒரு ஃப்ரேஸ். அதை வந்து ஒரு அழகா மேற்கோள் காட்டுறது. அந்த வகையில கலைஞர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய அந்த சென்சிட்டிவிட்டி அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அப்ராப்ரியேட்டான ரொம்ப சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியே நம்ம வந்து அந்த காலத்துல செலிப்ரேட் பண்ண தவறினோம். ஆக்சுவலா அவருக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி மாதிரி இன்னைக்கு சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நம்ம பண்ணிருக்கோம், அதே மாதிரி சவுத் இந்தியால மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு ஒரு சிலை எழுப்பணும் அப்படிங்கிற கூக்குரல்களும் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. புதுச்சேரியில அவர் குயில் பாட்டு எழுதின அந்த சோலையையும் பப்ளிக்காக திறந்து விட்டு குயில் சோலைன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது காலம் கடந்து அவருக்கு கிடைக்கிறது, ஏன்னா காலத்தை கடந்த கவிதை அவரோட காலத்தை கடந்த சிந்தனை, அதனால அவருக்கு ரெக்கக்னிஷனும் காலத்தை கடந்து கிடைக்கிறது. சோ அந்த வகையில் அவரை போற்றுவதற்காகவும் அவரை செலிப்ரேட் பண்றதுக்காகவும் ஒரு மெசேஜஸை பத்தி நம்மோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்முடன் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் ஐயா. அகில இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பாரதிய கொண்டு சேர்க்கிற ஒரு அரும்பணியை செய்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் நிர்வாகிகளே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதற்கண் சமர்ப்பிக்கிறேன். சமீப காலத்தில் பாரதி பற்றிய ஒரு புது கவிதை ஒன்று என் கவனத்தை ஈர்த்தது. கவிஞன் என்பவன் வாழ்கிற காலத்தில் செத்துப்போனவன், செத்துப்போன பின் வாழ்ந்து கொண்டிருப்பவன், அதனால் எங்கள் பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் அந்த புது கவிதை. கவிஞன் என்பவன் வாழ்கிற காலத்தில் செத்துப்போனவன், செத்துப்போன பின் வாழ்ந்து கொண்டிருப்பவன், அதனால் எங்கள் பாரதி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பாரதி அந்த பராசக்தியினுடைய செல்லப்பிள்ளர். அதனாலதான் பாரதி ஒரு வரத்தை கேட்கும்போது கூட உரிமையோட கேட்பார், கெஞ்ச மாட்டார். கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்க மாட்டார், கெஞ்சலாம் மாட்டார். அவர் ஒரு ஒரு அதிகாரத்தோட ஒரு தாய் கிட்ட ஒரு ஒரு பிள்ளை எப்படி அதிகாரத்தோட கேட்கும் அப்படி கேட்பார். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றே எனக்கு தருவாய் அப்படின்ற லெவல்ல டிமாண்ட் பண்ணுவார். வரங்கள்லாம் நீ ப்ளீஸ் எல்லாம் கிடையாது, இப்ப கொடு, உடனே கொடு, இப்ப கொடு அப்படின்னு அந்த ஒரு தாய், அந்த தாய் கிட்ட இருந்து அந்த பிள்ளை பேர வர மாதிரி கேட்பாரு. நான் அவர் அப்படி பெற்றதுதான் அந்த ஞானம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஞானத்தை அப்படிதான் பெற்றிருக்கிற. அவருடைய சுயசரிதையில எழுதும் பொழுதே அந்த செல்லம்மா அவருடைய நெத்தியில அந்த மையை இட்ட உடனே மூர்ச்சையாகி விழுந்துடுறார். அதை அவரு அவரு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த சுயசரிதையில. அதன் பிறகு வந்து அந்த மிகப்பெரிய ஞானதானோ அப்படின்னு சொல்லி பல முறை நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கிறப்போ எனக்கு நம்ம எல்லாரும் பாரதி வாழ்ந்த காலத்துல நம்ம எல்லாரும் அவரை கோட்டை விட்டுட்டோம், அவரை சரியா வந்து அங்கீகரிக்கலன்னு பேசுறோமே, கொஞ்சம் நம்மள நாமளே அந்த இடத்துல போட்டு பார்த்துப்போம். பாரதி வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால்,
நீங்க இன்னைக்கு 2021 புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம பாரதி வாழ்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தால் நம்மால் அவனை புரிந்து கொண்டிருக்க இந்த அளவுக்கு இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிற அளவுக்கு அவனை புரிந்து கொண்டிருக்க முடியுமா, புரிந்து கொண்டிருப்போமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் கொஞ்சம். இது இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு 100 ஆண்டு கழிச்சு பாரதிய புரிஞ்சுக்கிற அளவுக்குன்னா பாரதி வந்து காலத்தை கடந்தவன். பாரதியினுடைய சிந்தனை ஓட்டம்லாம் அவனுடைய காலத்தெல்லாம் கடந்து போன ஒரு விஷயம். அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு நம்ம இருக்கிற மனோநிலை, இன்னைக்கு நம்ம அவனை புரிஞ்சுக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம பாரதிய வந்து அந்த டைம்ல நம்மளை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த டைமுக்கு எடுத்துட்டு போயிட்டானாக்கா நம்ம பாரதிய இந்த அளவுக்கு புரிஞ்சு கொண்டிருப்போமா அப்படின்றத நாம நம்மள நாமளே கேட்டு பார்க்கணும். அவனுடைய சாவுக்கு 16 பேர் போனதா பார்த்தோம். 16 பேர் தான் இருந்தாங்க போல. அந்த 16 பேர்ல நாம ஒருத்தரா இருந்திருப்போமா? அந்த 16 பேர்ல நாம ஒருத்தரா இருந்திருப்போமா? என்ன மாதிரியான பட்டங்கள் கொடுத்துருப்போம்? நம்ம அதுக்கு போய் சேர்ந்துருப்போம். கிறுக்கன், பித்தன், பைத்தியம், இந்த பட்டங்கள்லாம் தான் அவருடைய காலத்துல அவருக்கு கொடுத்த பட்டங்கள். அதனால இந்த சிந்தனை எனக்கு திரும்ப திரும்ப வரும். ஒரு ஒரு வாட்டியும் வந்து யாராவது ஒருத்தர் வந்து பாரதியை நாம் அங்கீகரிக்கலன்னு சொல்லும் பொழுது அந்த நிலையில நாம இருந்திருந்தா பண்ணிருப்போமா? அவரை புரிஞ்சுக்கிட்டு இருப்போமா? அவரை நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மகாகவியாகவும் மகா ரிஷியாகவும் பார்த்துருப்போமா, இல்ல கிறுக்கனா பார்த்துருப்போமா? தெரியல. அதனால இத போல இருக்கிறவங்கள அவங்க வாழற காலத்துல இந்த சமூகம் வந்து கிறுக்கன் அப்படின்ற பட்டம் தான் தராங்க அவர்கள் வாழ்கிற காலத்துல. அதுக்கப்புறமா போன பிறகு ஒரு 100 ஆண்டு கழிச்சு ஐயோ எவ்வளவு பெரிய ஆளை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கிறோம். சரி, இப்ப பாரதி வந்து தாய் கிட்ட போய் வரம் கேக்குறாருன்னு சொன்னோம். இப்ப நான் இப்படி ஒரு கேள்வி கேக்குறேன் உங்களை. உங்களுக்கு நேர அந்த பராசக்தி வந்து நிக்கிறாங்க. நின்னு என்ன சொல்றாங்க? அப்பா, நாளையிலிருந்து நீதான் மகாகவி பாரதி. மகாகவி பாரதியா உன்னை நான் ஆக்குறேன். நாளையிலிருந்து மகாகவி அப்படின்ற அவருடைய அந்த உடம்பும் அந்த உணர்வும் அந்த நினைப்பும் எல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துரும் அப்படின்னு ஒரு வரம் கொடுக்குறாங்கன்னு வைங்க, உங்கள எத்தனை பேர் அதை எடுத்துப்பீங்க? எத்தனை பேரால அதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு நானே தான் நான் பதில் சொல்லிக்க முடியும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய விஷயம் அது. எனக்கு நான் கேட்டுக்கிட்டேன், நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன்னு தான் தோணுது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தியை என்னால தாங்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாரதியோடைய அந்த புலம்பலை பாருங்க. அது புலம்பல்னு சொல்றதா? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். தக 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 தகன்னு அப்படியே ஒரு அறிவு சுத்தி வர அவரை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களும் அடிமத்தனும். அவரை சுத்தி வர நினைக்கிற எல்லா விஷயங்கள்லயும் அவரால் வந்து பார்க்கவே முடியல. அதனால அப்படி ஒரு நிலையில இருக்கிற ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல், அவருடைய சூழலை யோசிச்சு பாருங்க. அதுல ஒரு பாசிட்டிவிட்டியாவது இருக்கா? நம்ம வந்து அந்த காலத்துல அந்த அந்த காலகட்டத்துல வெள்ளையனுக்கு கீழே இருந்தோம். அந்த காலத்துல அடிமைத்தனத்துல எல்லா விஷயத்திலையும் அடிமைத்தனம் இருந்தது. அந்த காலத்துல அந்த மாதிரி ஒரு சூழல்ல இது போல ஒரு ஆளை எடுத்துன்னு போய் சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், ஏமா என்னை இப்படி படைச்சு என்னை வந்து புழுதியில தூக்கி எறிவியா அப்படிதான் கேக்குறாரு. அப்போ எனக்கு அந்த வரத்தை கொடுத்தாருன்னு நாளை சிவசக்தி இதோ வந்தாங்க, வந்து அப்பா நாளையில இருந்து நீ சுப்பிரமணிய பாரதி எடுத்து நடத்துறியா வாழ்க்கையன்னு சொன்னா நம்ம எவ்வளவு பேரால அதை பண்ண முடியும்? நீங்க நினைக்க கூட முடியுமா? அவருடைய பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும். அதை நம்ம பொசிஷன்ல இருந்து யோசிக்க முடியாது. அவருடைய பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் 37-38 வயசுல பறந்துட்டார். முடியாது. அதனால பாரதிக்குன்னு பொதுவா ஒரு 3 முகங்கள் பார்க்கலாம் ப்ராட்லி. ஒன்னு கவித்துவ முகம், இன்னொன்னு புரட்சி முகம், இன்னொன்னு வந்து ஞான முகம். இந்த கவித்துவ முகத்தையும் புரட்சி முகத்தையும் நிறைய பேசிட்டோம், நிறைய கேட்டுட்டோம், அதுல மூழ்கி தலைத்து இருக்கோம். இந்த நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அத. ஆனா பாரதிக்கு இருக்கிற அந்த ஒரு ஞான முகத்தை பார்த்தோம்னா அவர் ஒரு ரியலைஸ்டு சோல், அவர் ஒரு மகரிஷி. மகாகவின்றது ஒரு விஷயம் இருக்கட்டும், அவர் ஒரு மகரிஷி.
அந்த ஒரு ஒரு வாட்டியும் பாரதியினுடைய ஞான பாடல்களை பாடுறது படிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியோ எனக்கு என்ன நினைப்பு வரும்னா, நம்ம ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 42 நாள் 41 நாள் விரதம் இருக்கணும்னு நினைப்போம். ஒரு பெருமாள் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி திருப்பதி அந்த பாத யாத்திரை போறதுக்கு முன்னாடி 40 நாள் விரதம் இருக்கணும்னு நினைப்போம். ரமலான் மாதத்துக்கு முன்னாடி நோன்பு இருக்கணும்னு நினைப்போம். அதை போல வந்து கிறித்துவர்கள் இருக்கிற மாதிரி அத மாதிரி ஒரு நோன்பெல்லாம் இருந்து ஒரு சுத்தமான பிறகுதான் அதெல்லாம் படிக்கணுமோ இல்ல பேசணுமோன்ற நினைப்பெல்லாமே எனக்கு வரும். ஏன்னா அது உச்சம் உபநிஷத் அளவுக்கு எழுதியிருக்காரு அவர். அந்த 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 லெவலுக்கு அவர் போனதுக்கு அப்புறமா அவர் வந்து இந்த உலகத்தை சேர்ந்தவரெல்லாம் கிடையாது. அவர் அவர் அப்படியே விண்வெளியை தாண்டி போயிடுவார் அந்த பக்கமா. அதனுடைய சில கிளிம்சஸ் எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. சிலதெல்லாம் வந்து நம்மளை அதிர வைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. என்ன நான் நான் பேசிக்கிட்டே இருந்தா ராமச்சந்திரன் ஐயா அப்புறம் பேச முடியாது. அதனால நான் எவ்வளவு மினிமம் பண்ணிக்க முடியுமோ அவ்வளவு மினிமம் பண்ணிக்கிறேன். இது ஒரு கஷ்டம். பாரதியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா டைம் போறது தெரியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. அதனால நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன நானே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயா பேச்சாளர் வந்திருக்காரு, அவர் பேசட்டும், பேச தெரியாதுனால நான் ரொம்ப உளறிடக்கூடாதுன்றதுனால. கிளிம்சஸ் பாருங்க. இந்த ஜாதி ஜாதி ஜாதின்னு ஒரு கொடிய நோயில இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம், சிக்கி தவிச்சுட்டு இருக்கோம். அவருடைய காலகட்டத்துல அது எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவரெஸ்ட் மாதிரி இருந்திருக்கும், யோசிச்சு பாருங்க. ஐடென்டிட்டியே அப்படிதான் வந்தது. அந்த காலகட்டத்துல அவர் பாடுறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை. சொல்லும் போதே எனக்கு கண்ணில் தண்ணி வருது. பாரதியை பத்தி பேசுறது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அழாம பேச முடியாது பாரதிய. திருவாசகம் பத்தி பேசுறதுக்கு தலைய பேர் வரும்பொழுது, அது எப்படியா நீங்க திருவாசகத்தை வந்து 10 நிமிஷத்துக்கு மேல பேசுறீங்கன்னு. ஏன்னா பாட்டு படிக்கும் போது கண்ணிலேருந்து போலப்பலான்னு தண்ணி வந்தா அப்புறம் நம்ம என்ன பேச முடியும். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நான் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாம பாக்குறேன். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க அந்த களியாட்டம் அப்படின்ற ஒரு கூத்தாட்டத்துல அந்த அவனுடைய அந்த ஞான நிலை தெரியும். நாம எதை ஜாதின்னு நினைச்சிட்டு இருக்கோம், பாரதி எதை ஜாதின்னு சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ஒன்னுத்தையுமே உடல, காக்கை குருவி கடல் மலை நோக்கும் திசை எல்லாம் எல்லாத்துலயும் எதை பாக்குறோம், நாமன்றி வேறு இல்லை, எல்லாம் நான் தான் ஐயா, அதெல்லாம் நான் தான் ஐயா, இப்படி பாக்குறேன் பாருங்க. இது வந்து ஒரு உச்ச ஞான நிலை. இன்னொரு கிளிம்ஸ் பாருங்க. மண் மீதுள்ள ஒரு லிஸ்ட் போடுவான் பாரதி. மண் மீதுள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு, மரங்கள் யாவும் என்வினையால். இந்த இந்த இடத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், புல் பூண்டு, மரங்கள் யாவும் என்வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று அன்புடன் இணங்கி அமரவாழ்வு வாழ்ந்திட செய்ய வேண்டும். தேவதேவா, ஞான ஆகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக, துன்பமும் இடிமையும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல் உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இப்படி யாரால அங்க சொல்ல முடியும்? அவர் அங்க வான்வெளியில நின்று பேசுவாராம். இது எல்லாம் இந்த இன்புற்று வாழ்க என்பேன் எதனால, என் வினையால். ஒரு செல்ஃப் ரியலைஸ் சோலால தான் சொல்ல முடியும். அவனே அவன் அனுபவிக்கணும்னு பேசுற காலம் இது. பாரதி என்ன சொல்றாரு, என் வினையால் இது அத்தனை இன்புற்று உயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன். இப்படி ஒருத்தர் பேசுறாரு. இது எல்லாம் தன் வினையால் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு உச்ச ஞான நிலை. திருப்பி அப்புறம் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இது இதை விட ஞானத்துடைய உச்சம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நம்ம தீக்குள்ள விரலை வச்சா சுடும், கை பொல்லி போயிடும்.
அவர் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம்னா நெருப்போட நெருப்பாயிட்டாருன்னு அர்த்தம். நெருப்புக்கு வெளியில இருந்து நம்ம சுடறதுன்னு சொல்றோம், அவர் நெருப்புக்கு உள்ள போய் நந்தலாலாவை பார்த்துட்டு இருக்காரு. இது வந்து ஞானத்தினுடைய உச்சம், உச்சம். அதை விட நானை பத்தி எழுதும்பொழுது நான் என்னும் பொய்யை நடத்துவோம் நான் அப்படின்னு எழுதுறேன். நான் இதை பண்றேன், நான் இதை செஞ்சேன், நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன், நான் இத அந்த மாதிரியான ஒரு பொய்யை நடத்துவோம் நான் எழுதுறாரு. இது வந்து இது அடுத்த உச்சம். சரி, பாரதியினுடைய பாடல்கள்ல தான் இப்படி அவர் ஞானத்தை அடைஞ்சாரான்னு பார்த்தா, அவருடைய ஒரு சிறுகதை நாவல் படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த சிறுகதை நாவலினுடைய பேரு சந்திரிகையின் கதைன்னு பேர். ஒரு பாரதிய வந்து நம்ம ரொம்ப அவருடைய கவிதைகள்லயே அவரை கட்டி போட்டுடக்கூடாது. அவர் எழுதின நாவல்கள், அவர் எழுதிய கட்டுரைகள்லாம் அத்தனையிலும் ஞானம் இருந்துகிட்டே இருக்கும். கவியும் புரட்சியும் இருப்பதை தவிர ஞானமும் இருந்துகிட்டே இருக்கும் அவருடைய எல்லாத்திலையும். சோ இந்த சந்திரிகையின் கதைன்னு ஒரு சந்திரிகையின் கதையில, அது வந்து குட்டாலத்துக்கு அருகே இந்த வேளாங்குடின்னு ஒரு கிராமம், வேளாங்குடின்னு ஒரு கிராமம், அங்க ஒரு அக்ரஹாரம் இருக்கு. இதுதான் கதையினுடைய பேசிஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும், பாரதி ஒரு பிராமண குலத்துல இருந்து வந்தவர். அவரு ஜாதிய பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா, நான் உண்மையா சொல்றேன், ஜாதி மறுப்பை பத்தி யாராவது பேசணும்னா சுய ஜாதி மறுப்பு தான் ஜாதி மறுப்பின் அடையாளம். இந்த ஜாதியை சேர்ந்தவன்னா நான் இதை நம்புறேன், ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, நான் எல்லாரையும் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொன்னா ஜாதி மறுப்பு பண்ண முடியாது. பாரதி ஞானத்தினுடைய உச்சியில இருக்கிறதுனால இந்த சிறுகதை அந்த சந்திரகியின் அந்த கதையில சொல்லுவாரு, ஒரு பூகம்பம் வந்தது. அது பூகம்பம் வந்ததுன்னா ஆட்டோ வந்தது, பஸ் வந்தது மாதிரி சொல்லுவார். பூகம்பம் வந்துதான், வந்து எல்லா இடத்தையும் அப்படியே விட்டுடுச்சான். என்ன பண்ணுது, நேரா அக்ரஹாரத்துக்கு போகுது அந்த பூகம்பம். அந்த அக்ரஹாரத்துக்கு போய் பொளக்குது அந்த இடத்த. அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அக்ரஹாரத்தை சேர்ந்தவங்க மாத்திரம் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரெண்டே ரெண்டு பேர் உயிர் பிழைக்கிறாங்க. அதுல ஒண்ணு சந்திரிகை, இதுதான் இவங்கதான் வந்து இந்த கதையினுடைய கதாநாயகி, 4 வயசு. இன்னொன்னு வந்து விசாலாட்சி, 10 வயசான ஒரு விதவை. இப்படி ஒரு கதையை ஆரம்பிச்சு விசாலாட்சிக்கு மறுமணம் செய்யணும், சந்திரிகை என்ற அந்த ஒரு கதாநாயகிக்கு பெண் விடுதலை, பெண்ணினுடைய அந்த இது. கதை எழுதும் பொழுது இப்படி எழுதுறாரு. கதையை எழுதும் பொழுது எங்க போச்சான் அந்த பூகம்பம், அக்ரஹாரத்துக்கு போச்சான். அக்ரஹாரத்துக்கு போய் என்ன பண்ணிச்சான், மொத்தமா எல்லாரையும் முழுங்கி தூக்கி போட்டுச்சான். இதை விட ஒரு சுயஜாதி மறுப்பு யாராவது செய்ய முடியுமா, யாராவது எழுத முடியுமா, இன்னைக்கு எழுத முடியுமா, இன்னைக்கு நம்மளால இதை எழுத முடியுமா? அதனாலதான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன், பாரதியா நாளையில இருந்து உனக்கு நான் வரம் கொடுக்குறேன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும், ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நம்ம வெளியில இருந்து எவ்வளவோனா பேசிடலாம் இதெல்லாம் பத்தி, பாரதியா வாழ்ந்து பார்த்தாதான் அது என்னன்னு தெரியும். அதனால இது போல ஒரு ஞானத்தின் உச்சம், அந்த வான் வெளியில போய் பார்த்து எல்லாத்தையும் பாக்குற அந்த ஒரு நிலையை அடைந்த அந்த பாரதிக்கு இனிமே பிறப்புன்னா ஒண்ணுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இனிமே பாரதி பிறக்கிறதுக்கான பாரதிக்கு இப்ப பிறப்பே கிடையாது. ஆனா நான் மத்தவங்களை பத்தி சொல்ல முடியாது, எனக்கு இன்னும் நிறைய பிறப்பு இருக்கு. புனரபி ஜனனம், புனரபி மரணம், புனரபி ஜனனே ஜடரே சயனம், பிறந்துகிட்டே இருப்பேன். டெய்லி ஏதோ ஒரு நினைப்பு வருது, ஏதோ ஒரு ஆசை வருது. ஆனா என்ன, எவ்வளவு வாட்டி வேணா நான் பிறக்க தயார். ஒவ்வொரு வாட்டி பிறக்கும் பொழுதும் தமிழனா பிறக்கணும், தமிழனா பிறந்து பாரதியினுடைய பாடல்கள், பாரதிய பத்தி பேசணும், பாரதிய பத்தி கேட்கணும். அந்த மாறி ஒரு பிறப்பு வந்தா எனக்கு இன்னும் 100 தடவை பிறக்கறதுலயும் ஒரு அப்செக்ஷனும் இல்லை. எனக்கு அவ்வளவு இருந்தாலே போறோம், வேற எனக்கு எதுவுமே வேணும். பாரதிய சார்ந்து ஒரு வாழ்க்கை அமையறா போல இருந்தா இன்னும் ஒரு 100 பிறப்பு பிறக்கிறதுக்கு நான் தயார். அதனால
நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பாரதிய ஆழமா படிக்கிறீங்களோ உங்களுடைய மனசுல இருந்த அந்த அடிமைத்தனம் இல்லாம போயிடும். யாரையும் அண்டி பழக்காத அந்த சில்லறத்தனம் எல்லாம் போயிடும். ஞான செருக்கோட வாழலாம். பாரதிய நீங்க நியாயம் பாரதிய நீங்க ஒரு ஆழமா படிக்க படிக்க ஒரு ஞான செருக்கோட வாழலாம். வாழ்வில் எத்தனை துன்பம் வந்தாலும் பாரதியினுடைய ஆட்டிடியூட், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா, எந்த சிச்சுவேஷன்ல பாரதி அதை சொல்றாரு, எத்தனை கோடி இன்பம் வைத்தா, அவரை சுத்தி ஒரு இன்பம் இல்லை. ஒரு சாதாரண மனிதனின் பார்வையிலிருந்து, ஒரு ஞானியினுடைய பார்வையிலிருந்து அவனுக்கு எல்லாமே இன்பம் தான். இந்த உலகத்துல இருக்கிற கஷ்டங்கள்லாம் அவனுக்கு கஷ்டமே. அதனாலதான் நான் சொன்னேன், பாரதியினுடைய ஞான முகம் அது அந்த உச்சத்தை தொட்டதுனால அவனை சுத்தி இருக்கிறவங்க கஷ்டத்தை பார்த்தாங்க. இன்னி வரைக்கும் நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த நிலைமையை போய் அடைய முடியல. ஆனா பாரதிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அவர் சொன்னது எத்தனை கோடி இன்பம் வைத்தார். சோ பாரதி ஆழ படிக்க படிக்க நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நாமளும் இதை சொல்லுவோம், எத்தனை கோடி இன்பம் வைத்தார் இறைவா. அந்த ஒரு அவர் அவர் அந்த அந்த பாரதி எட்டி அந்த ஞானத்தினுடைய உச்சம் நம்மளாலேயும் வாழ முடியும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.